அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு மக்கா கிச்சன். நம்ம கிச்சனில் சிம்பிளாக பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. கேஸ் ஆன் பண்ணி நம்ம சட்டி வச்சுக்கலாம். சட்டி காஞ்சோனியே நெய் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் குழம்புக்கு ஊற்றுற எண்ணெய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினா புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கறி சேர்த்துக்கலாம். கறியை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா வதங்கிறதுக்கு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். அரிசி, சிக்கனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு அதிகபட்சம் நம்ம அந்த கலர் பவுடரு அதெல்லாம் சேர்த்துக்க தேவையில்லை. அதெல்லாம் சேர்த்தா உடம்புக்கு வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. இந்த மசாலாவே போதும் நம்மளுக்கு, கலர் பவுடர்லாம் ஆட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி தண்ணி சேர்த்தோடனே தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். தண்ணி கொதிக்கணும், அதுக்கு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது தட்டு திறந்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி 1/2 hour ஊற வச்சது. அரிசி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். நம்ம
ரைத்தா. பிரியாணிக்கு நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெள்ளரிக்காய் போட்டுக்கிறோம். கொத்தமல்லி. இப்போது தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். சால்ட் உப்பு. பிரியாணிக்கு தயிர் பச்சடி ரெடி. அடுத்து பிரியாணியை பார்ப்போம். இப்போ மூடி ஓபன் பண்ணலாம். வாவ். இப்போ நம்ம அடுத்து டம் போட போகிறோம். ஈர துணியால் இந்த மாதிரி மூடிய நல்லா இந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம டம் போடுறோம். டம் போடுறதுக்காக தோசைக்கல் நம்ம வச்சுருக்கோம். கல் சூடானோடனே அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. கல் சூடாயிடுச்சு. நம்ம பிரியாணி சட்டி எடுத்து இதில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே குக்கரில் தண்ணி பிடிச்சி அதுக்கு மேலே வைக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். பிரியாணி ரெடி. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. சுவையான பிரியாணி தயிர் பச்சடி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.